வணக்கம், என்னோடய பேர் பிரமிளா. நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். என்னோடய குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள வருத்தத்தில் சண்டையாகவே இருந்தது. அதனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை நான் யதார்த்தமாக அந்த ஜோதிடத்தை பற்றி போய் ஆராய்ச்சி பண்ணுறது என்னோடய இயல்பு. அந்த மாதிரி பார்க்கும்போது நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்து அர்ஜுன் கிருஷ்ணனுங்கிற சாரை பற்றி உள்ள தகவல்கள்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த யூடியூப்பில். சரின்னு பார்க்கும்போது அவரை தொடர்பு கொண்டு என்னோடய கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தேன். அவர் ஆனால் என்ன கஷ்டம்னு சொன்னி 10-15 வருஷமாக நான் எல்லாத்தையும் எல்லா ஜோதிடத்துக்கிட்டையும் போய் பார்த்துருக்கேன். மாந்திரிகம் சம்மந்தப்பட்டவங்களையும் நான் தொடர்பு கொண்டு பார்க்கும்போது முடியுங்கிற வார்த்தையே வந்ததே இல்லை. ஆனால் அர்ஜுன் சார் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, உடனே நான் பண்ணித்தரமா அப்படிங்கிற அந்த ஒரு உடனே சொல்லக்கூடிய பதில் வந்து அவர்கிட்ட மட்டும்தான் வந்தது. அதே மாதிரி என்னோடய குடும்பத்தில் என்ன செய்யணுமோ அதை உள்ள பரிகாரத்தை செஞ்சு என்னென்ன முறையில் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற முறையை வந்து அவர் சொல்லி கொடுத்து எனக்கு வந்து வீட்டில் செஞ்சு இப்போ நான் ரொம்ப மன நிம்மதியாக இருக்கிறேன். அந்த நிம்மதி கிடைச்ச கையோட 10 வருஷமாக கிடைக்காத ஒரு நிம்மதி வந்து ஒருத்தர் ஈஸியாக சுலபமாக செய்ய சொல்லாருன்னா எந்த ஒரு விஷயமே ஒரு பயமோ பதட்டமோ இல்லாத அளவுக்கு செஞ்சு சொல்ல சொன்னார். அதனால் நான் செஞ்சு பார்த்ததில் வித்தியாசம் தெரிஞ்சோடனே யதார்த்தமாக அவர் யூடியூப்குள்ளே உள்ள எல்லா விஷயத்தையும் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அவர் என்ன மாதிரி கிளாஸஸாக எடுக்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் வந்து விளம்பரம் வர வர அதை பற்றியே அவங்கள்ட்ட யோசித்து கேட்டு அதன்படி நான் வந்து அவங்க செய்கிற கிளாஸஸில் சேர்ந்துருந்தேன். ஒரு பொண்ணாக இருந்து மாந்திரிகம்னாலே எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து சாதாரண விஷயத்தை வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் கூட சாதாரணமாக இயல்பாக நம்ம எல்லாருமே படிக்காத ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் அந்த வகுப்பை வந்து அவர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஐயா நானும் இதில் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி விருப்பப்படுறேன். என்னோட நான் ஒரு பொண்ணாக இருந்து என்னால் செய்ய முடியுமா? ஆண்கள் மட்டுமே அந்த விஷயத்தில் இப்போ கலந்துக்கிட்டு இருக்கும்போது நான் செய்ய முடியுமாண்ணா? இல்லைம்மா, அதனால் ஒன்றுமே பிரச்சனை, நீங்கள் சேர்ந்துக்குங்கன்னு சொல்லியிருந்தாப்புல. சரின்னு அவர் சொன்னதின்படி நானும் அந்த வகுப்பில் சேர்ந்துக்கிட்டேன். அதில் என்னென்னா, நம்ம சாதாரணமாக வீட்டில் செய்யக்கூடிய விளக்கேற்று முறையில் ஆரம்பித்து பூஜை அறை எப்படி தான் வச்சுக்கணும், அந்த பூஜை ஜாமானில் வந்து நம்ம எப்படி தான் துலக்கணும், என்னென்ன கிழமையில் துலக்கணும் அப்படிங்கிற அளவெல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு புரியக்கூடிய திறமையில் ஒரு பெண்களுக்கு என்ன அவசியமோ, ஒரு அடுப்படிக்கு போனால் கூட அது எப்படி போகணும் அப்படிங்கிற முறையிலாம் வந்து அவர் சொல்லியிருந்தாப்புல. இதெல்லாம் வந்து புதுமையான விஷயமா இருந்துச்சு. என்ன ஒன்றுனா, நம்ம எப்போவுமே படிக்கிறதுல எல்லாம் ஒரு மாதிரி விளக்கம் கொடுத்து அதை நம்ம திருப்பி கேட்டோம்னா கூட எந்த நேரத்தில் எப்படி சொல்லுவாங்களோ அப்படிங்கிறதுலாம் இல்லை. இன்னும் அவங்களோட அலுவலக சாரோட அலுவலக நேரம் வந்து 10-2 மணி வரும் மட்டும்தான். ஆனால் அந்த வகுப்பை நான் சேர்ந்ததுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்காக இருக்கட்டும், காலையில் ஏர்லி மார்னிங் 5 மணிக்காக இருக்கட்டும், இல்லை பாயசாமத்துக்கு ஒரு 11 மணி வரலுமே நான் எது எந்த நேரத்தில் என்ன சந்தேகம் வந்தாலும் எங்கள் நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்துருந்தோம் இந்த வகுப்பில். அது ஒரு கொஞ்சம் கூட அவரோட அலுவலக நேரத்தில் வந்து நாங்கள் முடிஞ்சு போயிச்சேங்கிற அந்த ஒரு முகம் சுழிப்போ இல்லாமல் சாதாரணமாக எப்போ கேட்குறோமோ, ஒரு ஜோதிடத்தில் வந்து மிகப்பெரிய ஆளாக இருந்து ஒரு மாந்திரிகத்தில் வந்து கருமுறை பயிற்சிங்கிற ஒரு இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 பேருக்கு மட்டுமே தெரிந்ததுன்னு சொல்கிற ஒரு அளவுக்கு ஒரு பிரபலமான இருக்கிறவங்க சாதாரண நம்ம கேட்கும் போது வந்து என்னம்மா தொல்லையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மாதிரிலாம் சொல்லாத மாதிரி எப்போ கேட்குறோமோ அதை வந்து இயல்பாக உடனே அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்துட்டு இப்படி இப்படி செய்யுங்கம்மா அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு தொழில்நுட்பக்காரங்க மாந்திரிகள்னா எல்லாத்தையும் உடனே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா இவங்க ஏன் அதை தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன, நம்மளை தாண்டி அவங்க எதுவும் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா நம்மளுக்கு கீழே எதுவும் கேட்க மாட்டாங்க வரமாட்டாங்கிற அந்த எண்ணம்லாம் அறவே இல்லாமல் என்ன நேரத்தில் என்னம்மா சந்தேகமோ அது நமக்கு மீறிய சந்தேகத்தை நம்ம கேட்டால் கூட அது இப்படிமா இது இப்படி செய்யலாம் அப்படிங்கிற உடனே விளக்கத்தை வந்து நேரம் பார்த்து இல்லைன்னா அப்புறம் சொல்கிறோமான்னு கூட ஒத்தி வச்சதே கிடையாது, உடனே சொல்லுவாப்பில். அது வந்து ரொம்ப எளிமையாக நமக்கு என்ன விதத்தில் புரியும், இப்போ நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன செய்ய முடியுமோ அதை உடனே அந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் உடனே சொல்லிகிட்டே இருப்பாப்பில். அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா தெரிஞ்சிச்சு. வகுப்பில் சேரும்போது வந்தீங்கன்னா எல்லாருமே எல்லா விஷயத்தையும் விட அந்த அடிப்படையான விஷயங்கள் சொல்லும் போது பல விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்ததெல்லாம் வந்து நோட்ஸ் எடுக்கும் போது வாழ்க்கையில் பல கருத்துக்களை வந்து மனசில் இருந்ததெல்லாம் வந்து ஈஸியாக புரிகிற அளவுக்கு இருந்தது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாமி கும்பிட்றது விஷயம் எப்படி, சாமி மந்திரங்களை எப்படி சொல்லி அதை எப்படி உச்சரித்து சொல்கிறது,
நம்மளே மந்திரத்தை எப்படி உருவாக்குறது, அந்த வசியம், வசியம்னா கணவன் மனைவி, இப்போ என்னோடய விஷயத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, அதை வந்து சாதாரண ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளே எனக்கு தீர்வு வந்து ஐயாவால் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. நான் வந்து 10 வருஷமாக போராடினது வந்து 10 நாளில் தீர்ந்துக்கும் போது அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தரும்னு ஒரு பொண்ணாக இருந்து அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் நமக்கு அந்த சந்தோஷம் தெரியும். அந்த மாதிரி இந்த வகுப்புகள்லாம் வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் அந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் அர்ஜுன் அஸ்ட்ராலஜிங்கிறத வந்து பார்த்து சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா இயல்பான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நீங்களும் இப்போ பார்த்து என்னை போன்று சாதாரண ஒரு குடும்ப பொண்ணாக இருந்து இதில் உள்ள பயனடையலாம், ஒரு மாந்திரிகத்தை பற்றியோ ஜோதிடத்தை பற்றியோ தெளிவை பெறலாங்கிறது வந்து என்னோட ஆழ்மையான கருத்து. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி, என் ஆசானுக்கு நன்றி.